ஸோ கீஸ் நான் உங்களுக்கு அண்டப்பானி சென்னைக்கு திங்க் தான் ஸோ நேற்று சண்டே க்யூண்டே போட்டுருந்துருக்கணும் போட முடியல கொஞ்சம் தடவலி நிறைய பேர் வந்து கெட்வெல்த் சூன் இருக்க ஒரு சூன்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கேன் ரொம்ப நன்றி நம்மளுடைய கியூண்டேக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிடுறேன் நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து தெரியும் அடிக்கடி வீடியோஸில் சொல்லும்போது ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்னுடைய பால்ய ஸ்னேகிதன் நண்பனான அபுபக்கர் சித்திக் அவரை பற்றி சொல்லுவது உண்டு நிறைய வித்தைகள் கத்தவர் ஒரு நாள் நம்ம பாட்காஸ்ட்டு கண்டிப்பாக கூப்பிட்டு வரலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆசான் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் இவங்க வந்து இப்போது வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க என்ன முதல் வகுப்பு என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த வர்ம உழிச்சல் உழிச்சல்னால் மசாஜ்னு அர்த்தம் ஸோ அந்த வர்ம உழிச்சல் பற்றின கிளாஸஸ் ரெண்டு நாள் வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜூன் சென்னையில் வந்து அண்ணா நகர் ஆ அங்கே ஆரம்பிக்கிறாங்க இதுதான் டீட்டெயில்ஸு ஸோ அந்த காண்டாக்டு நம்பர் அதில் இருக்குது உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன்ஸ் எது வேணுன்னாலும் தாராளமாக அவங்களை கூப்பிட்டு கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் அண்ட் யூடியூப்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அதை ஷேர் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் வியூவிங்காக யா ஸோ விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக அதில் கலந்து கொண்டு என்ன விஷயமாக தெரிஞ்சுக்கலாம் யா நம்மளுடைய கியூண்டேக்கில் வருவோம் ஸோ முதல் கேள்வி சாந்தி மணிமாறன் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா கணவனை இழந்த பெண்கள் தானம் செய்ய முடியாதா அந்த பெண்களால் பிறவா நிலை அடைய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு தவறான ஒரு புரிதலாக இருக்க தான் செய்யுது அதாவது இது ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோம் கணவனை இழந்த பெண்கள் தானம் செய்ய முடியாது கணவனை இழந்தால் கணவனை இழந்தாலுங்கிற அந்த ஒரு நம்மளுடைய சமுதாயத்தில் அது ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் மார்க்காக இருக்குது இது கல்ச்சர் வைஸ் எப்படி பார்த்துட்டு வந்தோம்னா இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் நம்மளுடைய சமுதாயத்தில் எப்பேற்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் சரி அதாவது அப்பா அம்மாவுக்கு பையனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி எப்படிப்பட்ட உறவுகள் இருந்தாலும் சரி அந்த உறவுகள் எல்லாத்தையும் தூக்கி திங்கிறார் போல் இருக்கக்கூடிய ஒரே உறவு கணவன் மனைவி உறவு தான் சரிங்களா ஸோ அந்த அந்த பாண்டை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பாண்டு வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடிய பாண்டு உடனே டக்குன்னு நாங்கள்லாம் அப்படி இல்லை இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லைன்னு கமெண்ட் பண்ண வேண்டாம் நான் இருந்ததை சொல்கிறேன் இன்றைக்கி காலம் மாறி போச்சுங்கிறனால இன்றைக்கும் நல்ல கணவன் மனைவியர்கள் இருக்க தான் செய்கிறாங்க சரிங்களா இந்த ஒரு சூழலில் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கணவன் தான் இந்த உலகமாகவே தெரியும் அந்த 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 ஒரு ஒரு ஆண் அப்படிங்கிற அந்த இது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உலகமே அந்த பொண்ணுக்கு உடஞ்ச மாதிரி ஆகி போயிடும் இந்த ஒரு சூழல் இதுதான் ஹையஸ்ட்டு அதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போ கணவனை இழந்த பெண்ணுன்னு இல்லை இப்போ அதே அளவு பாசுபிரியம் வந்து அப்பா அம்மா மேலையோ அண்ணன் தம்பி மேலேயோ அக்கத்தங்கச்சி மேலேயோ நண்பர்கள் மேலேயோ எப்படி வேணாலும் வைக்கலாம் இந்த கணவன் மனைவிங்கிறது இருக்கிறதுலே ஹையஸ்ட்டுங்கிறதுனால அதை ஒன்றா சொன்னாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் கூடயும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த பெண் வந்து தன்னுடைய கணவனை இழக்கிறான் எது அந்த உலகமே அந்த கணவன் தான் நினைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவை சரிங்களா தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதலுவால் பெய்யன பெய்யும் மழை அப்படி ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த பெண்ணனுடைய மனுவ நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் எல்லாமே கணவன் தான் நினைக்கக்கூடிய அந்த பொண்ணு கணவன் இல்லை அந்த அந்த டைமில் டக்குன்னு அந்த பொண்ணு இந்த எல்லாம் காமிக்க போகிறோம் டொயிங்குன்னு அந்த பொண்ணு உழைஞ்சது போயிடும் இல்லை என்னமோ நடந்துரும் அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்குனால அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணி திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அளவுக்கு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய மனோநிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல வந்து அதிகப்படியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது சூழ்ந்துருக்கும் அவங்கள அவங்க பக்கத்தில் போகிறக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப வருத்தம் மேலிட்டு இருக்கக்கூடியவர்களுடைய பக்கத்தில் போகிறக்கே ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா இது இதெல்லாம் அனுபவப்பட்டுருக்கேன் எல்லாம் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் இந்த கன்சோல் பண்ணுறதுக்கு போகிற தெரியுமா சமாதானம் சொல்கிறதுக்கு நம்மளால் அவங்க பக்கத்தில் போகவே முடியாது பிகாஸ் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்தளவுக்கு இருக்கும் நம்மளுடைய பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வீடியோஸ் இருக்குது எல்லாமே நம்மள சயின்ஃபிக்கலாகவே பார்த்துருக்கோம் அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த அந்த அறான்னு சொல்கிறோம்ல நம்மளோட மேலே இருக்க ஃபீல்டு கஜ கஜ கச்ச கஜ கச்ச இருக்கும் ஒரு சீராக இருக்கவே இருக்காது இது என்ன ஆகும்னா பயங்கரமாக நெகட்டிவ் எனர்ஜி வெளியே தள்ளிகிட்டே இருக்கும் இது வந்து சுற்று வட்டாரத்தையும் அந்த அந்த சுற்று வட்டாரத்துக்குள் வரக்கூடிய ஆட்களையும் பாதிக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே பாதிக்கும் அதனால தான் அந்த இளவு வீடுன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் க்ளூமின்னு சொல்லுவாங்களே இருட்டு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடம் பிகாஸ் அந்த இடத்துல வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மகிட்ட யாரோ ஒருத்தங்க தானம் கேட்குறாங்க நம்ம இன்னும் அந்த மன வருத்தத்துலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வரல அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு தானம் கொடுக்குறோங்க பொழுது நம்மகிட்டயே பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை தானம் அப்படிங்கிறது எப்படி கொடுக்கணும் அப்படியே தாயுள்ளத்தோடு கொடுக்கணும் அந்த ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு கொடுக்கணும் அன்போடு கொடுக்கணும் அந்த ஒரு மனோநிலையை நம்மகிட்ட இல்லை ஆனால் இருக்கிறது பூரா அந்த அன்பு பாசம் பறிவு தாயுள்ளம்ங்கிறதெல்லாம் என்ன ஹையர் ஃப்ரீக்குவென்சி இது அதெல்லாம் பயங்கர பாசிட்டிவிட்டி ஒரு நோய்வாய்பட்டவனுக்கு இந்த ஒரு தாயுள்ளத்தோட உணவு அளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய நோய் குணமாயிரும் அளவுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு இது இருக்குது அப்போ இதனுடைய ரைட் ஆப்போசிட்டும் வேலை செய்யும்ல அப்போ இந்த அதிகப்படியான வருத்தத்தில் இருந்து ஒரு பொருள் கொடுக்கும்போது அந்த பொருள்லேயும் அந்த எனர்ஜியோட சேர்ந்து அங்கே போயிடும் அப்போ அதை கன்சூம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு உடுப்பு உடுப்பு போடுறான்னு வச்சுக்கங்களேன் அந்த மேலேயே இருக்குது என்ன ஆகும் அவங்களுடைய இது அப்போ இந்த எனர்ஜி அவங்களையும் போய் பாதிக்கும் அதனால தான் அந்த 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 மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இல்லை அந்த மாதிரி வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட எந்த ஒரு தானத்தையும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான காரணம் அதனால தான் ஒரு இழப்பு நடந்த வீட்டில் வந்து எதையும் தானம் வாங்குறதுக்கு மாட்டாங்க ஏன்னா அந்த வருத்தம் அதிகமாக இருக்கும் அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ரொம்ப பேடாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு தான் சொந்தக்காரங்க வந்து நிறைய அந்த அந்த இழப்பு நடந்த வீட்டில் சொந்தக்காரங்க நாள் பூரா சொந்தக்காரங்க இருப்பாங்க ஏன்னா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இருக்க ஒரு ரிக்கவர் ஆகணும் நாள் பிடிக்கும் பட் இருந்தாலும் அந்த ஒரு கூட ஒரு ஆள் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி தான் அதனால தான் கணவன் அப்படிங்கிறவரை வந்து ஒரு அந்த இந்த கணவன் மனைவியோட ஒரு ஒரு அது ஒரு உன்னதமான ஒரு உணர்வு உறவு ஹையஸ்ட் பீக்கில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவு அதனால் இந்த உறவை வந்து மேலிட்டு காட்டினாங்க இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும் சரிங்களா ஸோ பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் தானம் செய்ய முடியாத முடியும் எப்போது நீங்கள் உங்களுக்கே தெரியணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரிக்கவர் ஆகிட்டீங்க அந்த மனோ வருத்தத்துலேருந்து நீங்கள் மீண்டும் வெளியே வந்துட்டீங்க நீங்கள் இப்போ சராசரியான ஒரு நல்ல ஒரு நிலையில் வந்துட்டீங்க நீங்கள் நீங்கள் வந்து அந்த ஒரு 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 எந்த ஒரு வேலையும் செய்யும்பொழுது அதில் அர்ப்பணி போடவும் ஒரு நல்ல ஒரு தாயுள்ளத்தோட ஒரு அன்போடவும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனோ நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென் ஸ்டார்ட் டூயிங் தான தர்மம் இதில் என்ன போயிருக்கு இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரமே தவிர இப்படி என்ன பண்ணாத அப்படி இருந்தால் பண்ணாதேன்னு சொல்லலை ஏன் பண்ணாதேன்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு கடத்தாமல் இவ்வளோ தாங்க லாஜிக்கு அதனால் கணவனை எழுந்த பெண்கள் தானம் செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் முடியும் ஸோ உங்களுக்கு தெரியணும் எந்த நான் ரெடியாக இருக்கேன் ஓகே இப்போ என்னால் அதை பண்ண முடியும் அந்த ஒரு ரெடினஸ் நீங்கள் தான் அந்த முடிவுக்கு வந்துக்கணும் ஓ இதை இது புரியாதவங்க எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க கிடக்கிறான் கிடைக்கேன் நீங்கள் செய்யுங்க ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா அடுத்த ஒரு வகைவியும் கேட்டிருக்கீங்க அந்த பெண்களால் நிலை அடைய முடியாது பிறவான் நிலைக்கும் புருசு மண்டாட்டிக்கும் சம்பந்தமே இல்லை பிறவான் நிலைக்கும் கூட இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது சொல்லப்போனால் பிறவான் நிலைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பந்தவாசங்கள் தான் பெரிய தடையே பிறவான் நிலை அப்படிங்கிற நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடியது இறைவனுக்கும் நமக்கு மட்டும்தான் பந்தம் மித்து இருக்கிறது எல்லாமே நம்மளாம் நமக்கு போட்டுக்கிட்ட கட்டு ஸோ அதனால் இந்த கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மாங்கிறதெல்லாம் ஒரு போலி நாடகம் இந்த அன்பு பாசங்கிறதெல்லாம் ஒரு போலி நாடகம் அதெல்லாம் நமக்கு நாமே போட்டுக்கிட்ட ஒரு கட்டு தான் அதுக்கு அங்கே அதுக்கும் பிறவான சம்மந்தமே கிடையாது நமக்கு இருக்கிற ஒரே பந்தம் நானும் கடவுள் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சமுதாயங்கிற ட்ராப்புக்குள்ளே நம்ம விழுந்துட்டோம் இந்த ட்ராப் விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நீ இருந்தாலும் இல்லைன்னாலும் ரெண்டு ஒன்று தாங்கிற ஒரு மனோ நிலைக்கு வந்துடுவோம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் எதுக்குமே சம்மந்தம் இல்லை தாராளமாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ண முடியும் ரைட் ஸோ டோன்ட் வரி சுபாஷ் எலக்ட்ரானிக்ஸ் தாஸ் மாயை என்றால் என்ன அப்படின்னு கேட்டு தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ மாயை அப்படின்னு சொன்னால் இறைவனை அறிய முடியாமல் உங்களை என்ன நல்லா வந்து இந்த உலகத்தில் உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் மாயி நேம் எனி திங் எவ்ரி திங் இஸ் மாயி இது தான் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே மாயை தான் ஏன்னா இறைவன் அப்படிங்கிறது சுட்டி காட்டக்கூடியவன் இறைவன் அல்ல அனைத்துமானவன் அந்த அனைத்துன்னு சொல்கிறதுக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் ஸோ அந்த நிலைமைக்கு நம்மளால் போக முடியும் அந்த போக முடியாமல் தடுக்குது பாருங்கள் அது இருக்கக்கூடியது எல்லாமே மாயை தான் அதவோ இறைவன் சொன்னாலே அது மாயை தான் இறைவன் எந்த வகையிலையும் ஒரு விளக்கத்திற்கு உட்படாதவன் இறைவன் அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போக முடியும் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை மாயேன்னு என்னென்னு புரிஞ்சிடும் அந்த போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இது எல்லாமே மாயும் எல்லாமே மாயும் ஸோ அந்த 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 லெவலை ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எல்லாமே மாயை தான் உங்களுக்கு இவ்வளோ தான் மாயை சரிங்களா காயத்ரி ஜே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சுழ்முனை சுவாசம் என்பது இரண்டு மூக்கு துவாரத் திலும் சுவாசம் நடப்பதா இல்லை தினசரி சில சில நேரங்களில் இயற்கையாக அனைவருக்கும் இந்த சுவாசம் நிகழுமா நிகழும் சூழ்மனை சுவாசம் ஒருவருக்கு நடந்தால் என்ன ஆகும் இறைநிலையோடு நம்ம வந்து கனெக்ட் ஆகிரும் பட் ஜஸ்ட் பிகாஸ் அந்த சூழ்மனை சுவாசம் நடக்குது அப்படின்னு பார்த்தா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கும் ரெண்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கும் அந்த சூழ்மனை சுவாசம் ஓடும் சரிங்களா நிறைய பேர் அந்த இடத்துல அதை கவனிக்கிறதும் இல்லை அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம் ஸோ நம்மளுடைய இதர வேலைகளில் இருக்கும் பொழுது அந்த சூழ்மனை சுவாசம் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஓடுறதும் கிடையாது அப்போது இந்த சுழுமனை சுவாசம் நடக்கும்பொழுது இறைநிலையோடு நம்ம வந்து கனெக்ட் ஆகிடுவோம் ஸோ அப்போ அந்த பன்னெண்டு மணிக்கு டோ இங்குன்னு பேச போய் உட்காந்து நம்ம கனெக்ட் ஆகிடுவோமா இல்லை எல்லாத்துக்குமே ஒரு அவகாசம் அப்படிங்கிறது உண்டு என்னதான் சூழ்மனை சுவாசம் நடந்தாலுமே இந்த உடலுங்கிற இந்த கட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மனப்பக்குவம் அப்படிங்கிறது தேவை சுழுமனை சுவாசம் நடுநாடியினுடைய சுவாசம் நடந்தாலும் கூட இந்த உடலினுடைய கட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் பயிற்சி அப்படிங்கிறது தேவை அதன் பிறகு தான் அந்த இறைநிலையோட போய் லிங்க் ஆக முடியும் ஆனால் இந்த நடுநாடி கண்டிப்பாக ஓடுனா தான் இந்த இறைநிலையோட லிங்க் ஆக முடியும் இவ்வளோ தான் ஓடுதுங்கிறதுக்காக உடனே டொங்கின்னு போய் கனெக்டெல்லாம் ஆயிட மாட்டோம் ஸோ அதில் வந்து கவனமாக இருக்கணும் இதை சுவாசம்னு சொன்னதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம் மூக்கு வரியாக உடுறது தான் சுவாசம்னு நினச்சுக்கிறோம் அப்போ இந்த சூழ்மணி சுவாசத்தையும் இந்த மூ நாசியில் ஓடக்கூடிய அந்த வாச இதையும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறோம் இல்லை இந்த மூச்சு அடங்கிரும் இந்த மூச்சு நின்று போயிடும் மூக்கில் மூச்சே வராது சரிங்களா அவங்க வாட்டுக்கு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த இறைநிலையோட போய் கனெக்ட் ஆகிரும் உடம்பு வந்து ஜடமாயிரும் ஆனால் உடம்பு வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஆனால் உடம்பு வந்து அப்படியே ஜட பொருளாக மாறிடும் இந்த இடத்துல மூச்சு ஓடாது சிந்தனை இருக்காது சிந்தனை சிந்தனையோடு இருக்கக்கூடியவன் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்போது அந்த என்ன சொல்கிறது சாகாம செத்த மாதிரின்னு நினச்சிக்கங்களேன் கான்ஷியஸ்னஸ் வீழ்ப்பு நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இந்த உடல் வேலை செஞ்சிட்டு இருக்காது விழுப்பு நிலைக்கு உருவம் ஏதாவது இருக்குமா இல்லை ஸோ இதுதான் இந்த மூச்சு ஓடணும்னு சொல்லக்கூடியது தான் அந்த நடுநாடி அப்படிங்கிறது இரண்டும் மற்ற ஒற்றைத்தன்மை அப்படிங்கிறது இறைவன் எப்படிப்பட்டவன் இரண்டற்ற ஒற்றைத்தன்மையுடையவன் இறைவன் அந்த அந்த நாடி அந்த மூச்சு வேலை செய்யணுங்கிறது தான் அது நம்ம இங்கே லிங்க் பண்ணிக்கிறோம் நானே சொல்லியிருக்கீங்க ஒரு ஒரு நாலு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி முதுகு தண்டு வழியாக மூச்சு ஓடும் முதுகு தண்டு வழி மூச்செல்லாம் ஓடாதுங்க அங்கே வந்து இந்த சி எஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய செரிப்ரோ ஸ்பைனல் அது போய் நம்மளுடைய நம்முடைய பைனிக்லேண்டு அட்ரஃப்ட் அது போக அட்டாக் பண்ணுவோம் அதனால பிட்யூட்ரி கிளாண்டு வேலை செய்யும் இந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து இந்த உடல் விட்டு வெளியே போகிறதுக்கு நம்மளுடைய விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் அப்படிங்கிற இந்த உடல் உடல் விட்டு வெளியே போயிடும் அப்போ இந்த உடம்பு டம்மியாயிரும் இந்த மூக்கொழியை நான் ஆசியில் மூச்சு ஓடாது நம்மளுடைய விழுப்பு வே வெளியே போனதுனால அதையும் ஒரு 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 ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் அவ்வளோதான் இங்கே எப்படி உயிரோடு இருக்குமோ அந்த இடத்துல உயிரோடு இருக்கோங்கிற மாதிரி ஸோ அதை சொன்னது இரண்டு மற்ற தன்மை ஒற்றைத்தன்மையாகவது அப்படிங்கிறதான் அந்த சூழ்முனை சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ மூச்செல்லாம் இங்கேயும் ஓடாது ஓகே அடுத்தது யூசர்ன்னு ஒருத்தங்க அவங்க பேர் தெரில வழலை வாங்குதல் என்பது என்ன நம்மளுடைய இந்த உண்ணாக்கில் வந்து சளி கவம் கோர்த்துருக்கு பார்த்தீங்களா அந்த கவத்தை வந்து முழுசாக தான் வழலை வாங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு மூலம் தான் இதை கற்றுக்கொள்ள முடியுமா கற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை கருசாலையும் நெய்யும் வச்சு வழலை வாங்கலாம் நிறைய வள்ளலாறுனுடைய இன்றைக்கி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க அதை இன்றைக்கும் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா தாராளமாக கற்றுக்கலாம் குரு மூலமாக இருந்து அந்த வளலை இப்படி வாங்கணும் அது நிற்க வர்றது எப்படி இருக்கும் ஸோ அந்த 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 ப்ராசஸ் நடக்கிறத கொஞ்சம் ஒரு குரு மூலமாக இருந்து கற்றுக்கிறதுங்கிறது நல்லது பிறகு நம்ம தனியாக பண்ணிக்கலாம் அந்த நுணுக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்படி நம்ம தனியாக பண்ணிக்கலாம் குரு இல்லாமல் எதையும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுயமாக செய்து கொள்ள முடியுமா எஸ் குரு குரு மூலமாக இருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய நுணுக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் சுயமாக தாராளமாக செய்யலாம் பெண்கள் இதை கற்றுக்கொள்ளாமல் கொற்றுக்கொள்ளலாமா செய்யாமல் முறையில் ஏன் ஏன் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் வந்துதுன்னு எனக்கு புரியவே இல்லை தான் வித்தியாசமாக இருக்குது குணாதிசயம் வித்தியாசப்படும் அந்த உருவத்தை பொறுத்தும் அந்த ஒரு கெமிக்கல் இது உள்ளே நடக்கிறத பொறுத்தும் ஒரு ஆணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது பெண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது இவ்வளோதான் இது 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 என்ன இதுதான் வந்து இறைநிலைக்கு எப்படி தடையாகும் எனக்கு புரியவே இல்லை ஏன் இப்படி நினச்சிக்கிறீங்க அது என்ன பெண்கள் செய்யலாமா அது என்ன ஆண்கள் தான் செய்யணும் அது என்ன அனுமதி உண்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதே இல்லை அது ஏன் அந்த ஆம்பளைன்னா இப்படி பொம்பளைன்னா இப்படி அந்த குணாதிசயமும் உடல் அமைப்பு இருக்குது சரி நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் அண்ணன் இப்படி இருந்தால் நல்லா இப்படி தான் ஒரு சில பழக்க வழக்கங்களும் ஒரு சில உடல் கோ கோப்பை அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் பெண்கள்லாம் இப்படி இருக்கும் அந்த உடலினுடைய தன்மை இருக்குது ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அதெல்லாம் ஓகே தான் இல்லைன்னு அதை அதை கருத்து சொல்லவே இல்லை அதை அப்படியே ஆன்மீகத்தோடு கொண்டு வந்து பொருத்தாதீங்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் இப்போ நிறைய அந்த யோகா வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்பொழுது அந்த துணி துவைக்கிறது இந்த உத்த வச்சு உட்காந்து இந்த ஆட்டங்கள் ஆட்டுறது அம்மிக்கள் ஆட்டுறது இந்த முட்டிங்கள் போட்டு இந்த வீடு துடைக்கிறது இதெல்லாம் ஏன் பண்ணணும் அவங்களுடைய அந்த பிறப்புறுப்பு சார்ந்து அந்த இருக்கக்கூடிய அந்த மசில் அந்த நாடி நரம்புகள்லாம் கரெக்டாக வேலை செய்யும் குழந்தை பிறப்புக்கு வந்து தடையில்லாமல் இருக்கும் பீரியட்ஸ் கரெக்டாகும் இதெல்லாம் சொல்லியிருப்போம் இதெல்லாம் கலாச்சார ரீதியாக சொன்னது இது ஆணுக்கு தேவையான தேவையில்லை அப்போ இதெல்லாம் பெண்களை செய்ய சொன்னாங்க நம்ம பெரியவங்க ஆனால் ஆண்களுக்கு உடல் உழைப்பு கடுமையான உடல் உழைப்பு அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்தந்த உடல் சார்ந்து சொன்ன ஒரு சில விஷயங்கள் உண்டு இதை நம்ம மாற்றுக்கருத்தை சொல்கிறது இல்லை ஆனால் இந்த மாதிரி வித்தியாசங்களை கொண்டு வந்து எதுக்குள்ளே நுழைக்கக்கூடாது ஆன்மீகங்கிறதுக்குள்ளே நுழைக்கூடாது ஆன்மீகங்கிறது எல்லாத்துக்கும் பொது எல்லாத்துக்கும் அதே மூன்றாவதுக்குன்னு இருக்குது தான் செய்யுது அந்த மூன்றாவதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் அதில் எந்த கருத்துமே இல்லை இறைவன்கிறவும் ஒரே பொது நம்ம ரெண்டு உடலாக இருக்கும் அவ்வளோதான் இந்த உடலை எடுத்துட்டு தானே பார்த்தேன்னு வச்சிங்களேன் எல்லாமே ஆன்மாதான் அப்போ இறைவனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உடல் தேவை இல்லை தான் தேவை அந்த ஒரு புரிதல் வர்ற வரைக்கும் தான் உடம்பு அப்படிங்கிறத தேவை இதுக்கு நீங்கள் ஆண் உருவாக இருந்தானே பெண் உருவாக இருந்தானே அலி உருவாக தான் இருந்தானே யார் வேணாலும் இறைவன்கிட்ட போகலாம் அப்போ ஆத்மத்தை உணர்வதே வந்து இறைவனை அடையிறதுக்கு உண்டான வரேன் இது ஆண் பெண் அலின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வித்தியாசமும் அந்த இடத்துல கிடையாது ஸோ இந்த வழலை வாங்குதல் பெண்கள் செய்யலாமா அனுமதி உண்டா இது ஒரு மோசமான ஒரு கேள்வி அது என்ன அனுமதி உண்டா எனக்கு அது பிடிக்காத ஒரு வார்த்தை தாராளமாக செய்யலாம் செய்யுங்க இங்கே பெண்கள் வந்து இறைநிலை அடைய வேண்டாமா இல்லை அடைய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அது இன்னும் ஆண்களுக்கு மட்டுமே பொருந்தியதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மனப்பக்குவம் யாருக்கு உண்டோ அவர்கள் இறைநிலையை அடைந்தே தீருவார்கள் அப்படி பார்த்தா அவையார் காரைக்கால் அம்மையார் காக்கை பாடினி என்ன ஆகிறது அவங்களாம் பொண்ணு இல்லையா பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுருந்தாங்களாம் அதனால் இதை ஒரு தவறான ஒரு புரிதலுங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உடல் அமைப்பில் நமக்கு வந்து சொல்லி கொடுத்த ஒரு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றுறது நல்லது ஏன்னா பார்த்தா உடம்பு நல்லாயிருக்கும் அதை கொண்டு வந்து ஆன்மீகத்துடன் உழைக்க வேண்டாம் அதுதான் தவறான ஒரு விஷயம் சரிங்களா ஃபைன் சாரதி மேக்ஸிமஸ் அவர் என்ன கேட்குறாருனா துவைதம் அத்வைதம் அப்படின்னா என்னென்னு துவைதம்னா இரட்டை தன்மைன்னு அர்த்தம் டியூவாலிட்டி அத்வைதம் அப்படின்னு சொன்னால் ஒற்றைத்தன்மைன்னு அர்த்தம் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது இப்போ அத்வைதம் துவைதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருக்கேன் சாமி இருக்குது எல்லாமே சாமி தான் என்னால் சாமியினுடைய நிலையை அடைய முடியாது சரிங்களா இறைவன் போல் ஆகலாம் இறைவன் ஆக முடியாது இது வந்து துவைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது நானுன்னு அத்வைதம் என்ன சொல்லுது சாமி தான் என்னை படைச்சுது நான் அது ஒன்று தானே ஆனால் அது ரியலைஸ் பண்ணிட்டேன்னா போதும் நானும் அதுவும் ஒன்றாகிருவோம் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது அத்வைதம் இப்போ இந்த துவைதம் அப்படிங்கிறது பக்தி மார்க்கம் அத்வைதம் அப்படிங்கிறது ஞான மார்க்கம் துவைதம்னா இரட்டைத்தன்மை ஆ துவைதம் அதான் அத்வைதம் ஆனால் இல்லைன்னு அர்த்தம் மாற்றுன்னு அர்த்தம் அத்வைதம் அதுதான் அப்போ ஒற்றைத்தன்மை இரட்டை தன்மை அல்ல அப்போ என்ன ஒற்றைத்தன்மை இவ்வளோதான் சரிங்களா இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டோம்னாலே நமக்கு விடையை கிடைக்கும் இப்போ துவதம் ட்ரூவா அத்வைதம் ட்ரூவான்னு கேட்குறாங்க ரெண்டு ஒன்று தான் நீங்கள் வந்து ஞான மார்க்கத்துக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் பிறந்து வாழ்ந்ததுலேருந்தே நீங்கள் ஞான இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நுணுக்கம் தெரியும் அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே இன்னைக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் இருக்கக்கூடியது எல்லாமே பக்தி மார்க்கம் தான் இறைவன் ஒருத்தருக்கோம் அர்ப்பணிப்பு அந்த ஒரு ஒரு அப்படியே சரணாகதி அப்படிங்கிறது அப்போ அது எங்கே போகும் அது யார் என்ன நான் வந்து யாருக்கிட்ட சரணாகதி அடைகிறேன் அந்த கேள்வியெல்லாம் கேட்டு இது யார் என்ன ஏதுன்னு போகும்போது அத்வைதம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் அத்வைதத்தை விளக்கி சொல்கிறதுக்கே துவைதம் தேவைப்படும் இறைவன் எல்லாமாவுமே இருக்கக்கூடியவன் இறைவன் எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கும் உள்ள உட்படாதவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எந்த ஒரு விளக்கத்திற்கும் உட்படாதவன் எப்படி நம்ம விளக்கி சொல்ல முடியும் யார் விளக்கத்திற்கு உட்படாதவன் இறைவன் அப்போ இங்கே ஒரு இங்கே ஒரு விஷயம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இறைவன்னு இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு துவைத கோட்பாடு வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ அத்வைதத்தை விளக்கணுன்னாலே நீங்கள் துவைதத்தில் சொல்லி தான் ஆகணும் அதனால் ரெண்டுமே உண்மை தான் அல்டிமேட் அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றைத்தன்மை அந்த இறைவனும் நானும் ஒன்று கூடிய அந்த ஒரு புரிதல் வந்து அந்த நிலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஸோ ரெண்டுமே ஒன்று தான் இது ஒரு டிராவலிங் பார்த்து மாதிரி மற்றபடி வர ஒன்றும் இல்லை சரிங்களா நான் கடவுள் போகலான் அப்படின்னு சொன்னால் ஞானியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களும் கடவுள் போல தான் நீங்களே கடவுள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஞானியர் கடவுள் மாதிரி இருக்க மாட்டாங்களா எல்லாமே ஒன்று தான் எல்லோரும் ஒரே தான் இருப்போம் ஏன் கோயில்களில் மந்திரங்கள் சொல்கிறாங்க இஸ் இட் ஆல் யூஸ்லெஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இந்த இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க இதனுடைய வாத்தியார்கள்டிருந்து குருமார்கள்டு கற்றுக்கிட்டு வருச்சு என்றைக்குமே ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் கேள்வி கேட்குறதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது ஒரு நியாய ஒரு ஒரு தர்மம் இருக்குது கேள்வி கேட்கறதுக்குன்னு கேள்வி ஒன்று கேட்கும் பொழுது உங்களுடைய கேள்வி நியூட்ரலாக இருக்கணும் ஏன் மந்திர கோயில்களில் மந்திரம் கூறுகிறார் சொல்கிறார்கள்ங்கிறதோடு நிறுத்திடணும் கோயில்களில் சொல்கிற மந்திரம்லாம் உபயோகம் இல்லாததா கோயில்களில் சொல்கிற உள்ள மந்திரமெல்லாம் உபயோகமானதா நீங்களே அந்த ஒரு முடிவுக்கு வராதிங்க உங்களுடைய கேள்விகள் என்றைக்குமே பொதுவானதாக இருக்கணும் ஒரு நியூட்ரலாக இருக்கணும் அதுதான் கேள்வி கேட்குறனுடைய ஒழுக்கம் குரு வந்து அதற்கு இந்த சரியாக தவறான அவர் பதில் சொல்லிக்குவார் நாம் அந்த சாய்ஸை குருவுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது ஒன்று நம்ம ஒரு சாய்ஸ் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாய்ஸுக்கு மட்டும் அவங்க பதில் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா வேற ஒரு இது இருந்தது ஆனால் அதுக்கு சொல்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நீ தானே கேட்டேன் நான் அதை கொண்டு பதில் சொன்னேன்னு போயிட்டாங்கண்ணா என்ன பண்ணுவீங்க அதனால் கேள்வி என்றைக்குமே நியூட்ரலாக கேளுங்க நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க இப்போது ம அவர் கேட்ட கேள்வி என்னென்னா மந்திரங்கள் கோயிலில் ஏன் உச்சரிக்கிறாங்க அது வந்து பயனற்றதா அப்படிங்கிற ஒரு இது பண்ணுங்க ஏன் அதுக்கு முடிவுக்கு நீங்கள் வரணும் இப்போ நான் பயன் உள்ளதுன்னு சொல்லலாமல் விட்டுட்டேன்னா ஸோ அதனால் இது இதுக்கு இது கேள்வி கேட்பதற்கு உண்டான ஒழுக்கம் இது இது எல்லாத்துக்கிட்டையும் பின்பற்றுங்க நியூட்ரலாக இருக்கணும் என்றைக்குமே சரிங்களா கோயில்களில் சொல்லக்கூடியது மந்திரங்கள் அல்ல சாமியை பாராட்டி சொல்கிறது இதுதான் இங்கே தான் பிரச்சனை வர்றது சமஸ்கிருதம் நம்ம யாருக்குமே தெரியாது ஏன்னால் அது நம்மளுடைய மொழி கிடையாது சரிங்களா நம்மளுடைய மொழி தமிழ்மொழி இதே ஆந்திராவுக்கு போங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவங்களுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன க தெலுங்கு தான் க கர்நாடகா போங்க கன்னடா தான் தெரியும் கேரளா போங்க இது தான் தெரியும் தான் தெரியும் நார்த் இந்தியா போனீங்கன்னா அவங்கவுங்கவுங்க மொழி அவங்களுக்கு தெரியும் அப்போது அந்த மொழி சாராது வேறு ஏதோ ஒரு மொழியில் பாடினீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன பேசினீங்களோ உங்களுக்கு புரியாது நம்ம ஊரில் நடக்கிற பிரச்சனை அதுதான் சமஸ்கிருதத்திலே பாடிக்கிட்டு இருப்பாங்க பாடுற ஐயருக்கும் அது என்ன பாடுறாங்கன்னு தெரியாது சரிங்களா நிறைய பேருக்கு வந்து அதுக்கு என்ன அர்த்தமே தெரியாது பழகிட்டாங்க அதை அப்படியே மனப்பாடம் பண்ணாங்க பாடிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இதே தமிழில் பாடினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியும் அப்போது அந்த சமஸ்கிருதத்தில் இதெல்லாம் நம்ம யோசிச்சு என்னத்தை தான் சொல்கிறாங்க இன்னமும் மந்திரம் மந்திரங்கிறாங்களே என்னத்தை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அதை எடுத்து படித்து பார்த்துருக்கேன் ஆட சாமி பாராட்டி பாடிக்கிட்டு இருப்பாங்க இது அவரவனுடைய தாய்மொழியில் சொன்னால் ஆகாதா இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் தமிழ்ங்கிறனால நான் தமிழில் சொல்லிட்டு போகிறேன் இங்கே மலையாளத்துக்குறேன் மலையாளத்தில் சொல்லுங்கள் தெலுங்கு கர்ற தெலுங்கில் சொல்லுங்கள் கன்னட கர்ற கன்னடத்தில் சொல்லுங்கள் ஏன் நீ அந்த மொழியில் சொன்ன சாமி வராதா இல்லையா அந்த அந்த மொழியில் சொன்ன சாமி வராதா சாமிங்கிறது எல்லாத்துக்கும் போது தானே இது ஒரு வந்து மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸு இது வந்து கலாச்சார ரீதியாக தங்களை முன்னிறுத்தி கொள்வதற்காக சமஸ்கிருதவாதிகள் பிராமணர்கள் நான் சொல்லலை சமஸ்கிருதவாதிகள் சரிங்களா அந்த மொழியை வந்து இங்கே கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த மொழி வந்து இதுதான் வந்து தெய்வ பாஷை பாஷைங்கிறதே அந்த சமஸ்கிருத சொல் தான் அப்போ இது வந்து தெய்வ பாஷை இது வந்து இது சொன்னால் தான் சாமிகிட்ட போய் ரீச் அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவரவர் தாய்மொழியில் ஏன் இப்போ வந்து திருமூலர் போய் இது இது சாமிகிட்டு போகலையா இல்லை நம்மளுடைய சிதர்கள்லாம் போகலையா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படி பார்த்தா எல்லா த எல்லா மொழிகள்லையுமே ஞானியர்கள் பேர் இருக்காங்களே அவங்கெல்லாம் போகலையா அவங்கெல்லாம் சமஸ்கிருதத்துலையே வாடிட்டு இருந்தாங்க இல்லை நான் ஏன் இந்த மொழி இப்போ பர்டிகுலராக சொன்னேன்னா இன்றைக்கி எல்லா கோயில்கள்லேயும் இது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்கப்பட்டுருச்சு ஸோ அது வந்து ஒரு தவறான புரிதல் கோயில்களில் சொல்லப்படுவது மந்திரங்கள் இல்லை அது சாமியை பாராட்டி சொல்கிறதுக்கு உண்டான அந்த சமஸ்கிருத மொழியில் சாமியை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா அது நீங்கள் அவரவருடைய தாய்மொழியில் சொல்லலாம் அப்போ மந்திரங்கள்னால் என்ன அதை நான் கற்றுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த மந்திரங்கள்னால் என்னென்ன எங் எது மந்திரம் ஆவது அப்படின்னு சொன்னால் மனதின் திற மந்திரம் நான் ஒரு மனோநிலையோடு இருந்து என்ன நினைக்கிறேனோ அது தானாக நடக்கும் அதுதான் மந்திரம் அதற்கு ஒரு சில வார்த்தைகளை நம்ம வந்து ஊன்றுகோலாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதுக்கு பேர் அதுக்கு பேர் பீஜம்னு சொல்லுவாங்க பீஜம்னால் சீடுன்னு அர்த்தம் பீஜம்னால் சீடுன்னு அர்த்தம் விதை அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒரு இப்போ ஓமே எடுத்துக்கோமே ஓம் என்ற பிரணவம் வந்து இந்த மொத்த அண்ட அண்டசராசரத்தையும் உருவாக்குவதற்குண்டான ஒரு 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 பர்ட்டிகுலர் சவுண்டு இதுக்கும் இண்டிவிஜுவல்லாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது எல்லாம் இப்போ சும்மா வந்தது இந்த ஓமுங்கிறது ஒரு சத்தம் மேலே வந்து அயனோஸ்ஃபியர் இது பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் பார்ப்பீங்க மேலே வந்து அயனோஸ்ஃபியர்னு ஒன்று இருக்குது நம்ம பூமியினுடைய அட்மாஸ்ஃபியர்லாம் அயனோஸ்ஃபியர்னு ஒரு பர்டிகுலர் இடம் ஆறுநூறு மைல் டிஸ்டன்ஸ் கொண்டு ஒரு அயனோஸ்ஃபியர்னு ஒன்று இருக்குது அதில் இடி இடிப்பதன் மூலமாக ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல செக்ரிட் ஆகும் செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹர்ட்ஸ் உண்டான ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல உருவாகும் அந்த வைப்ரேஷனில் அந்த செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேர்ட்ஸு சரியாக செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேர்ட்ஸாகவே இருந்துகிட்டே இருந்ததுன்னா இந்த பூமியும் இந்த பூமிக்குள்ளே வாழக்கூடிய உயிர்களும் சீரும் சிறப்புமாக நல்லபடியாக இருக்கும் உடல் நிலையிலையும் மனோ நிலையிலையும் அங்கே ஏதாவது ஒரு மாறுதல் நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இந்த பூமிக்குள்ள உயிர்கள் வந்து மாறுபாடான்னு ஒரு தன்மைக்கு போயிடும் இப்போது அங்கே தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது இடி இடிச்சதுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இடி இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது இப்போ நம்மளுடைய ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் இது போயிட்டு வருது பார்த்திங்களா நம்ம செல்ஃபோனுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அது ஐனோஸ்ஃபியர் அடிச்சு தான் ரிட்டர்ன் வரும் இன்னொரு டவருக்கு ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இப்போது இந்த தொடர்ந்து இந்த இடத்துல மாறுதல் வருது அப்போ இதனால் என்னுடைய உடல் நிலையோ மனோ பாதிக்கப்படுது இப்போ நான் இதை சீர் செஞ்சு கொள்வதற்கு நானாக என்ன முயற்சி பண்ணோம் என்னால் போய் ஐனோஸ்பியரை மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணோம் அப்போ நானே ஒரு ஐனோஸ்ஃபியராக நான் மாறணும் அப்போ நானே அந்த ஏழு புள்ளி எட்டு மூணு ஹர்ட்ஸு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியணும் அதற்குண்டான ஒரே இது என்ன தெரியுமா ஓம் இந்த ஓம சீரம் சிறப்புமாக சரியாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஏழு புள்ளி எட்டு மூணு ஹர்ட்ஸ் நம்மளுக்குள்ளேயே ஜென்ரேட் ஆகும் இதில் ரெண்டு வழியில் இருக்குது மந்திரங்கள் அப்படிங்கிற சொல்கிறதில் ரெண்டு வழி இருக்குது வாய் விட்டு சொல்லக்கூடியது வந்து எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலையோ பொருளையோ சக்தி உண்டானதாக மாற்றும் வாய் விட்டு சொல்லாமல் மனதிற்குள்ளாக சொல்லும் பொழுது நம்மை நாமே சக்தி கொண்டவனாக நம்ம வந்து மாற்றிக்க முடியும் இவ்வளோதான் லாஜிக்கு ஸோ நீங்கள் வாய் விட்டு சொல்லணுமா மனசுக்குள்ள சொல்லணுமாங்கிறதுக்கு உண்டான முடிவுன்னு நீங்கள் எடுத்துக்கங்க இது போல் ஐம் லவ் இந்த எல்லாம் இருக்குது இதெல்லாம் பீஜம் வந்துடுறாங்க க்ளௌம் அந்த சரவ ஓம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இப்போ இந்த ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் இதற்கு பேரெல்லாம் பீஜம்னு அர்த்தம் இந்த ஒரு ஒரு பர்டிகுலர் சவுண்டுக்கு வந்து ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அது ஒரு மாதிரி வேலை செய்யும் எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது ஆனால் ஒரு ஒரு வேலை செய்யும் அப்போது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான தடைகளும் ஏற்படக்கூடாது நம்ம சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்றார் போல இந்த பீஜங்களை வடிவமைக்கிறதுக்கு தெரியணும் இன்றைக்கி நிறைய மாந்திரிகவாதிகளுக்கும் மந்திர பயோ பிரயோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு இதை வடிவம் தெரியும் சரிங்களா இது முன்னதாகவே நம்மளுடைய பெரியவங்க நமக்கு ஒரு சில காரியங்களுக்காக வடிவமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ அந்த அந்த ஆர்டரில் அதை கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது அந்த வைப்ரேஷன் நமக்கு சிக்ரீட் ஆகும் இதுதான் மந்திரம்னு சொல்லக்கூடியது இதையும் எப்படி சொல்லணும் மனதினுடைய திறத்தோடு சொல்லணும் நாம் பாட்டுக்கு ஓம் ஸ்ரீம் ஹவுங் க்ளௌன் சொல்லிவிட்டு ஓ இங்கே வீட்டு பக்கத்தில் அழகான ஒரு பிள்ளை இருக்குதுங்கிற நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டீங்க சொல்லிட்டு இருந்தோன்னா ஒரு யூஸும் கிடையாது அப்போ எனக்கு என்ன காரியம் நடக்கணும் அந்த காரியம் நடக்கிறத வந்து மனசில் அப்படியே ஒருமித்த கண் கண்ணோட்டத்தோடு வச்சுக்கிட்டு இந்த இதை தொடர்ந்து இந்த பீஜங்களை சொல்லிக்கிட்டே பொழுது அந்த காரியம் துரிதமாக நடக்கும் இதுதான் லாஜிக் இப்படி சொன்னால் மட்டும்தான் மந்திரம் வேலை செய்யும் சரிங்களா இதற்கு பேர் தான் மந்திரம்னு சொல்லக்கூடியது இதை முறையாக ஒரு இருந்து பார்த்து படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் சரி நூட்களில் இருக்கிறத பார்த்து படிக்கலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க நல்லாயிருக்கும் இதை பண்ணுனா இது நடக்கும் இது பண்ண இது தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி நிறுத்துறது அது நூட்கள் இருக்காது ஸோ அதனால் நூட்களை மட்டும் படிச்சுக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க இதெல்லாம் ஒரு குருமுகமாக படிச்சிக்கிறது ரொம்பவே உன்னதமான ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட ஸோ இதுதான் வந்து மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றபடி கோயில்களில் சொல்கிறது எல்லாமே இறைவனை போற்றி பாடக்கூடியது கொஞ்சம் சமஸ்கிருத நாலேஜ் இருந்தது அந்த வார்த்தைகளுக்கு நான் அர்த்தம் முடிஞ்சுன்னு உங்களுக்கே புரியும் அவங்க என்ன பேசிகிட்ருக்காங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அதனால தான் இப்போல்லாம் போய் அங்கேயும் போய் அர்ச்சனைக்கெல்லாம் சொல்கிறதே கிடையாது ஏன் நான் வந்து ஏன் ராசி நட்சத்திரம் பேரை சொன்னால் தான் சாமி வந்து அவரும் அவர் போய் சொன்னால் தான் சாமி கேட்குமா ஏன் நானா சாமி காப்பாற்றுன்னு சொன்னேன் சாமி காப்பாற்றாதான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் அவர் தாய்மொழியில் உங்களுக்கு தெரிஞ்சார் போல் எப்படி சாமியை பாராட்டணுமோ பாராட்டி உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுங்க இவ்வளோதான் உங் அவங்க அவங்களுடைய தாய்மொழியிலே நிறைய ஞானியர்கள் நூற்கள் எழுதி கொடுத்துருக்காங்க சரிங்களா நிறைய ஞானியர்கள் நூற்களை எழுதி கொடுத்துருக்காங்க அதை அதை பா அதை பாட வேண்டியது தானே ஏன் உங்களுக்கு புரியாத ஒரு மொழிக்கு போய் நீங்கள் வந்து மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காட்டி இந்த இதை இதை மாதிரி புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கேன் அப்போ கோயில்களில் சொல்லுவது மந்திரம் அப்படிங்கிறது கிடையாது மந்திரம்னா என்னன்னு சொல்லிட்டேன் அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது புரிஞ்சுக்கிட்டோம்னா சரி ரைட் அடுத்து ஒன்று கேட்குறாரு முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வந்து மந்திரங்கள் சொல்வதில்லைன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உள்ள உங்களுக்கு ஊர்ஜிதமாக தெரியுமா அவங்க சொல்கிறது இல்லைன்னு சொல்லி குரானில் வந்து கண்ணுக்கு தெரியாத அப்பாற்பட்ட விஷயங்களை அழைப்பதற்குண்டான உண்டான வழிமுறைகள் இருக்கு குரானில் வந்து மாந்திரிகம் செய்வதற்குண்டான வழிகள் இருக்குது அதெல்லாம் மந்திரம் இல்லாமல் செய்ய முடியாது அதற்குன்னு ஆட்கள் உண்டு சரிங்களா கிறிஸ்துவத்தில் வந்து லத்தீன் மொழியில் வந்து அந்த மந்திரங்கள் எல்லாமே உண்டு அதையும் செய்வதற்கு நீங்கள் நிறைய ஆட்கள் உண்டு நமக்கு தெரியல தெரியலங்குறனால ஒரு டிக்ளரேஷனுக்கு வந்துடக்கூடாது இதுவும் கேள்வி உண்டான ஒரு ஒழுக்கம் தான் இந்த முஸ்லீம்ஸ்லேயும் கிறிஸ்டியன்களையும் இந்த மாதிரி செய்கிறாங்களான்னு கேட்கணும் செய்கிறதுலேன்னு உங்களுடைய முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது ஒரு டவுட் இருந்ததுன்னா டவுட்டு கேள்வியை கேட்டுருங்க நீங்களாக ஒரு டிக்ளரேஷன் வைக்காதீங்க ஸோ அதுலேயும் உண்டு செய்யக்கூடிய ஆட்களும் உண்டு ஆத்மானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆத்மானா இறைநிலை அப்படிங்கிறது இது ஆத்மா வந்து நான் ஒரு வார்த்தையில் என்னால் விளக்கி சொல்ல முடியாது இறை தன்மை கொண்டது ஆத்மா அதுக்குன்னு ஒரு தன்மைகள் அப்படி ஆத்மாவுக்கு எந்த தன்மையும் கிடையாது அது மேலே வந்து இந்த உலக பற்று அப்படின்னு இருக்கிறதெல்லாம் இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பற்று விலக விலக ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது பிரகாசிக்கும் அப்போ ஆத்மானா என்னென்னு உணர்ந்து பார்க்கும்பொழுது ஆத்மானா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கும் இந்த ஷார்ட்டஸ்ட் ஆன்சர் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளுடைய யோகவா சிஸ்டம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பாருங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அண்ட் இஸ் இட் ரெஸ்பான்ஸ் டு சவுண்டு எது ஆத்மாவா ஆத்மா எதுக்குமே ரெஸ்பான் பண்ணாது சத்தம் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தில் பஞ்சபூதத்தினுடைய ஒரு தன்மையாக சொல்லக்கூடியது இதெல்லாம் அந்த விளக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தன்மை தான் ஆத்மானு சொல்லக்கூடியது ரைட் அண்டு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது கோயில்கள்லையும் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதையும் சுடுகாட்லையும் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் கிடையாது கோயில்கள்லையும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஏன் கோயில்களுக்குள்ளே போகிறது யார் நடைப்பணமாக போகிறவங்க தான் நிறைய பேர் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க மனசெலாம் நான் ஆல்ரெடி செத்துருப்பான் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சும்மா உடம்பு மட்டும் தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம் அவங்ககிட்டயே ஏகப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ கோயில்கள்லையும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதே சுடுகாட்டில் போய்ட்டு நல்ல ஒரு மனு நிலையோட அந்த புலையன் ஹரிச்சந்திரன் இருந்தார் ஹரிச்சந்திரன் ரொம்ப நல்ல ஒரு ராஜா அந்த புலையனாக இருந்தாலும் கூட அவருடைய மனோநிலை சரிந்த ஒரு காரணத்தினால அவரை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மை தான் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ அதனால் இப்போ மாற்றாகவும் நடக்கும் கோயில்கள் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும் சுடுகாடுகள் வந்து எப்பவுமே நெகட்டிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அங்கே யார் இருக்காங்கிறத பொறுத்த தான் ஆட்களை பொறுத்து மாறி ஒரு சின்ன ஒரு கதை சொன்ன சொன்னாங்க ஒரு தவறு செஞ்சவன் வந்து இறந்து மேல உலகம் போனானான் போகும்போது அவனை தூக்கி நரகத்தில் தூக்கி போட்டாங்களாம் நரகத்துக்குள்ளே என்ட்ராகி பார்த்தா அது சொர்க்கத்தை விட பயங்கரமாக இருக்கா ஐயோ அவன் கேட்குறான் இது அந்த தப்பு தப்பு செஞ்சுட்டு நரகத்துக்கு போனா கேட்குறான்னா என்னையாது இது என்னமோ நரகன்னு சொன்னேன் இது பயங்கர சந்தோஷமாக இருக்குது பயங்கர அமைதியாகவும் பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல நீ என்னென்ன என்ன எப்படி சொன்னேன் அப்படின்னா சொர்க்கம் எப்படி இருக்கும் காமி அப்படின்னு ஒன்னே சொர்க்கத்தை காட்டினாங்களாம் அங்கே ஆளே இல்லையா எல்லாமே இங்கே இருந்தாங்களாம் பார்க்குறதுக்கு சொர்க்கம் காலியாக இருக்கான் எல்லாம் நரகத்தில் இருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தா புத்தர் இருந்தார் பாருங்க புத்தர் அந்த இறந்து மேல உலகம் போகும்போது அவர் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் வேண்டாம் வேணா நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு புத்திர புத்தரை கொண்டு வந்து நரகத்தில் விட்டாங்களாம் புத்தர் அங்கே ஒன்றுமே பண்ணல ஒரு பாட்டு பிரசம அந்த இடத்துல உட்காந்து அந்த தவ நிலையில் இருந்தாராம் அந்த இடமே பாசிட்டிவாக மாறிப்போச்சு நரகம்னு சொல்கிறது அங்கே துன்பப்படக்கூடியவர்கள் துன்பப்படுத்தக்கூடிய ஆண்மக்கள் முதற்கொண்டு எல்லாம் அந்த ஆத்மநானம் அடைஞ்சு எல்லாம் அப்படி கப்பு அப்படி உட்காந்துருச்சான் அந்த இடமே முழுக்க முழுக்க ஆத்மஸ்வரூபமாக மாறிப்போச்சான் ஸோ ஆளை பொறுத்தது தான் கோயிலுக்குள்ளே போய் கண்டது வெளியே செருப்பு விட்டுட்டு வந்துன்னா யோசிச்சு அப்புறம் அங்கே நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும் அங்கே சாமி பார்க்கணும் அந்த கல்லுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இறை தன்மைங்கிறது என்னென்னு பார்க்கணும் அந்த நிலையில் இருக்கும்போது அவனை சுற்றி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும் இது கோயிலுக்குள்ளே நம்ம சராசரியாக பார்க்கலாம் இந்த லைனில் இருப்போம் ஒரு சிலர் பக்கத்தில் நம்மளால் இருக்கவே முடியாது எரிச்சலாக வரும் அதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த ஆளை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஆய்ஸில் ஆனால் அவன் பக்கத்தில் இருக்கறக்கே நமக்கு பிடிக்காது கடுப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தரை பார்த்தாலே எரிச்சலாக பிகாஸ் அதை அது அவங்க 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 என்ன பண்ணுவாங்க அவங்க மனசில் அத்தனை ஏக்கமோ வருத்தமோ இருக்குது அதனுடைய வெளிப்பாடுன்னு அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும் நம்ம ரிசீவிங் சைடில் பயங்கர பலமாக இருந்தோன்னு வச்சுங்களேன் அடுத்து அவங்களுடைய பாசிட்டிவாக நெகட்டிவோ எது இருந்தாலும் நம்ம ரீச் ஆயிடும் ஸோ கோயில் பாசிட்டிவாகவே இருக்கணும் சுடுகாடு நெகட்டிவாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது மாறாகவும் எது வேணாலும் நடக்கும் ஸோ அவர் அவரனுடைய திறத்தை பொறுத்தது நம்மகிட்ட பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது நெகட்டிவிட்டி ரிப்பல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நடித்த அமைத்துலேயும் நீங்கள் சுடுகாடுக்கு நடந்து போனாலும் ஒரு பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை ஐயா ஸோ இதான் இன்னைக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் புளிச்சென்றிருக்க இன்ஃபர்மேட்டு வரோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு நாளைக்கு என்ன இன்னைக்கு பார்ப்போம் எட்டு மணிக்கு வீடியோ வந்துடும் ஸோ அதில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் அவங்க இடத்துல தடுப்பானே நன்றி